வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை. இன்றைய செய்திகள் ஒரு பார்வையில், ஐநாவின் நெருக்கடிக்குள் சிக்க போகும் இலங்கை, வடக்கு மாகாண காணிகள் தொடர்பில் மனோகணேசன் கேள்வி, நாட்டில் கொரோனா நிலவரம், இதுபோன்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்படுமா என்கின்ற கேள்வி வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்களின் பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு பதிலளித்தே தீர வேண்டும் என உலகின் பலம் பொருந்திய நாடுகள் இலங்கைக்கு எதிராக பிரேரணிகளை கொண்டு வருவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறது. புதிய பிரேரணியை கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை வெளியிட்டிருந்தது. இது தொடர்பில் இலங்கையினுடைய நிலை இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய அந்த வாக்கெடுப்பிற்கு இலங்கைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு 20 நாடுகள் தயாராக இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இன்னும் 4 நாடுகள் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாக இருந்தால் இலங்கையினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை சிந்திக்கவே முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னும் 4 நாடுகள் இலங்கைக்கு எதிராக வாக்களித்தால் இலங்கையினுடைய நிலை தீர்மானிக்கப்படும் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இலங்கைக்கு சார்பாக 10 நாடுகள் இருக்கின்றது என கூறப்பட்டாலும் கூட, இறுதி வாக்கெடுப்பின் போது அது 9 அல்லது 8 மாற்றம் அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய நிலை இவ்வாறு ஐநாவில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடியோடு நேற்றைய தினம் பிரதமர் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் ஏதேனும் விடயங்கள் பேசப்பட்டதா என்பது தொடர்பில் தெரியாவிட்டாலும் கூட, பங்களாதேசிற்கான பிரதமரினுடைய விஜயமும் இது தொடர்பிலாக இருக்கக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு எதிராக பலம் பொருந்திய நாடுகள், தன் சார்ந்த நாடுகளை, உறுப்புரிமையில் இருக்கின்ற நாடுகளை இலங்கைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு கோரியிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வடக்கு கிழக்கில் மக்களினுடைய போராட்டங்களும் அதிகரித்திருக்கின்றன. நிச்சயமாக இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு இலங்கை நாட்டினுடைய குற்றவாளிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவில் ஐநாவும் இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இலங்கையினுடைய நிலை இப்பொழுது ஐநாவின் பிடிக்குள் சிக்கியதாகவே இருக்கிறது. இலங்கை ஒரு கதிகலங்கிய நிலையில் இப்போது இருக்கின்றது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தினுடைய 4 மாவட்டங்களின் காணி ஆவணங்கள் அனுராதபுர மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் வடமாகாண காணிகள் தொடர்பில் இலங்கையினுடைய வடமாகாணத்திற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டதாகவும், அது மீண்டும் அனுராதபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருப்பதாகவும், இது தொடர்பில் அனுராதபுர பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக தன்னுடைய பதிலை வழங்க வேண்டும் என மனோகணேசன் இன்று காலை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பில் முன்னாள் வட மாகாண ஆளுநரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது சுரேன் ராகவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், வடமாகாணத்தினுடைய உரிமையை யாராலும் பறிக்கவும் முடியாது, பறிக்கவும் கூடாது என்கின்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது தொடர்பில் காதர் மஸ்தான் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது, வடமாகாண காணி அதிகாரங்கள் வடமாகாணத்திலேயே இருப்பதுதான் எங்களுக்கும் விருப்பம் என்கின்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வடமாகாணத்தினுடைய காணிகள் தொடர்பான விடயங்கள் ஏன் அனுராதபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது தொடர்பில் பல கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கின்றன. இதில் ஏதும் உள்ளக சூழ்ச்சிகள் இருக்கிறதா, அரசியல் செயற்பாடுகள் சார்ந்த ஏதேனும் விடயங்கள் இருக்கிறதா, மீண்டும் மீண்டும் இது ஏதாவது வடமாகாணத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களாக இருக்குமா என்பது தொடர்பிலும் பலர் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். எனவே இந்த வடமாகாண காணிகள் தொடர்பில் பலதரப்பட்ட சர்ச்சைகள் இருக்கின்ற பொழுதிலும் அரசாங்கம் இது தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும், மிக தீர்க்கமான கருத்தையும் வழங்கவில்லை என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கையில் COVID-19 தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த ஒன்றாகவே இருக்கிறது. இலங்கையில் 3வது அலையை எதிர்பார்க்கலாம் என சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் COVID-19 தொற்றால் உயிரிழப்பவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் 300க்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் 700,000 அதிகமான கொரோனா தொற்றாளர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 30
பேருக்கு குருதி உறைதல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இது ஒரு சாதாரண நிலை என்னவும் இது தொடர்பில் ஒவ்வாமை நிலைகள் இருப்பதாகவும் பலர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்பில் யாரும் அச்சமடைய தேவையில்லை என இலங்கை சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. மேலும் எக்ஸ்ட்ரா செனேகா தடுப்பூசி தொடர்பிலும் ஆய்வுகள் மேற்கொண்டு வருவதாக தெரியப்படுகின்றது. நாட்டில் கோவிட் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக வடக்கு மாகாணத்தில் சிறப்பு பாதுகாப்பு வழிநடத்தல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது. நாட்டில் கொரோனா நிலவரம் இவ்வாறு இருக்கிறது. இத்துடன் டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை எதிர்பாருங்கள். நன்றி.